Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. Wa la aqibatu lil muttaqeen. Wa la udwana illa ala al-zalimeen. Wa salatu wa salamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து வாஹிரத்து தஃபில் ஈமான், ஈமானுடைய பலவீனம், அதனுடைய வெளிப்பாடுகள், காரணிகள், தீர்வுகள் என்ற தலைப்பில் ஷேக் சாலிஹ் அல் முனஜித் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகத்திற்கான விளக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரையிலும் ஈமானிய பலவீனத்திற்கான அடையாளங்களையும் அவற்றுக்கான காரணங்களையும் ஓரளவு விபரமாக நாம் நோக்கியிருக்கிறோம். இன்றைய வகுப்பிலிருந்து இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு தலைப்பாகிய இலாஜு தஃபில் ஈமான், ஈமானிய பலவீனத்தை எவ்வாறு தீர்த்து கொள்வது, எவ்வாறு போக்குவது என்ற தலைப்பில் நாம் சில முக்கியமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் ஈமான லயக்லகு ஃபி ஜௌஃபி அஹதிக்கும் கமா யக்லகு ஸௌப். ஆடைகள் இத்து போவது போல உங்களுடைய உள்ளங்களில் ஈமானும் இத்து போகும். ஃபஸ்அலுல்லாஹ அன் யுஜத்திதல் ஈமான ஃபி குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் ஈமானை புதுப்பித்து தருமாறு அல்லாஹுடன் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் ஹாக்கிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய முஸ்தத்ரக் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு நம்பகமான ஹதீஸ் என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு உண்மையை நமக்கு சொல்கிறது. அதாவது, உள்ளங்களை பொறுத்தவரையில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் ஒரே நிலையில் இருக்க மாட்டாது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஈமான் பலவீனமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி நிற்பதை பார்க்கிறோம். அதனால்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் ஈமானுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது இறுதியாக அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது ஈமான் என்றால் நுத்துக்கும் பில் லிசான் வ இஃதிகாதும் பில் ஜினான் வ அமலும் பில் அர்கான், அதாவது நாவினால் மொழிவதும், உள்ளத்தால் உறுதி கொள்வதும், உடல் உறுப்புகளால் செயல்படுவதும் தான் ஈமானாகும். யசீது பித்தா வ யன்குசு பில் அஸ்யான், அல்லாஹுவை வழிபடுவதன் மூலம் அது அதிகரிக்கும், அல்லாஹுக்கு மாறு செய்வதன் மூலம் அது குறையும் என்று அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் ஈமானுக்கு வரைவிலக்கணம் சொல்லுவார்கள். இப்போ ஈமானில் மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் ஈமான் அதிகரிக்கும் குறையும் என்பது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவும் இந்த விஷயத்தை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லியஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம், அவர்களுடைய ஈமானோடு இன்னும் ஈமான் அதிகரிப்பதற்காக வேண்டி. அதே போல் இன்னும் ஒரு இடத்திலே ஐயுக்கும் ஜாதத் ஹுஹாதிஹி ஈமானா, இந்த விஷயம் உங்களில் யாருக்கு ஈமானை அதிகரிக்க செய்தது என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். அதே போல வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத் ஹும் ஈமானா, அவர்களுக்கு அல் குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்யும் என்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், உங்களில் யாராவது ஒரு பாவத்தை கண்டால் கையால் தடுக்கட்டும், அடுத்தது நாவினால் அதை தடுத்து மாற்றட்டும், அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் உள்ளத்தால் அதை வெறுத்து அதை எப்படி மாற்றுவது என்று யோசிக்கட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில்
وذلك أضعف الإيمان இது ஈமானின் பலவீனமான நிலை என்று கூறுகிறார்கள். எனவே ஈமான் கூடும் குறையும். ஈமான் சில நேரங்களில் அதிகரிக்கும், சில நேரங்களில் குறைந்துவிடும். இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உங்களுடைய ஆடைகள் இத்து போவது போல ஈமானும் இத்து போகிறது என்று சொன்னார்கள். இன்னமொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மினல் குலூபி கல்புன் இல்லா வலஹு சஹாபத்துன் க சஹாபத்தில் கமர். இந்த இதயங்களுக்கு நிலவுக்கு சந்திரனுக்கு வரக்கூடிய மேகம் போன்று சில நேரம் இதயங்களுக்கும் வந்து போகும். பைனமல் கமரு முதியுன் இது அல்லத்து சஹாபத்துன் ஃபஅத்லம். சந்திரன் தெளிவாக பிரகாசமாக இருக்கிற நேரத்தில் ஒரு மேகம் வந்து அதை அப்படி இருட்டாக்கிவிடும். இதா தஜல்லத் அன்ஹு ஃபஅதா, அந்த மேகம் போய்விட்டால் மீண்டும் வெளிச்சம் தரும். இது போலதான் இதயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி அல் ஹில்யா என்ற புத்தகத்தில் அபு நஐம் ரஹிமஹுல்லா அவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா தன்னுடைய சில்சிலா சஹீஹா என்ற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ உள்ளங்களுக்கு இப்படி உள்ளங்கள் மீது இப்படி பாவங்கள் வரும்போது இருட்டாகிவிடும். பிறகு நம்ம தௌபா செய்து ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த இருட்டு போய்விடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் ஈமான் கொண்டிருக்கிற மக்களுடைய உள்ளங்களில் பாவங்கள் காரணமாக நம்ம குறிப்பிட்ட இந்த அம்சங்கள், அதாவது ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய காரணிகளால் ஈமான் பலவீனம் அடைகிறது. பிறகு நாம் அதற்குரிய சரியான தீர்வுகளை தேடி போகிற போது நிச்சயமாக அந்த ஈமான் உறுதி அடைகிறது, அதிகரிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நம்முடைய ஈமானிய பலவீனத்தை போக்குவதற்கான முதலாவது வழியாக ஷேக் அவர்கள் தத்தப்புருல் குர்ஆனில் அதீம் என்று சொல்கிறார்கள். அதாவது மகத்துவமிக்க இந்த குர்ஆனை சரியான முறையில் ஆழ்ந்து படிப்பது, சிந்திப்பது. குர்ஆனை ஆழ்ந்து படிப்பது, சிந்திப்பது. உண்மையிலேயே அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அதை நாம் படிக்க வேண்டும் என்பதற்காக படிப்பதற்கு அல்லாஹு தஆலா இலகுவாக்கி இருக்கிறான். இதை பற்றி அவன் சொல்லும் போது வலக்கதி எஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர், குர்ஆனை திக்ர் செய்வதற்கு நாம் இலகுவாக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறான். திக்ர் என்பதற்கு ஓதுவது, புரிவது என்கிற பல அர்த்தங்கள் இருப்பதாக தப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை புரிவதற்கு இலகுவானதாகத்தான் ஆக்கியிருக்கிறான். எனவேதான் இன்னும் ஒரு இடத்திலே அவன் கேட்கிறான், அஃபலா யதத்தபரூன் அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, என்ன அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டா போடப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த குர்ஆனை அவர்கள் படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துவதை நாம் இங்கே கவனிக்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை மிக கவனமாக படித்திருக்கிறார்கள். உண்மையிலே குர்ஆனை கவனமாக படிக்கிற போது அந்த குர்ஆன் நம்முடைய உள்ளங்களில் உள்ள கறைகளை நிச்சயமாக நீக்கும். இதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், குர்ஆனில் மூமின்களுக்கு மருந்தையும் அதே போல அவர்களுக்கு ரஹ்மத்தையும் நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இந்த குர்ஆன் நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை படிக்கிற போது மிகவும் ஆழ்ந்து சிந்தித்து அதனுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். உதாரணமாக ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இரவிலே தொழுவதற்காக எழுந்து ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அந்த விடியும் வரைக்கும், ஃபஜ்ரை அடையும் வரைக்கும் அந்த ஒரு வசனத்தை தான் அவர்கள் தொழுகையிலே திரும்ப திரும்ப ஓதினார்கள் என்பதை ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய சிஃபத்து சலா என்கிற புத்தகத்திலே கொண்டு வருகிறார்கள். இது முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் ஆகும். அந்த வசனம்
சூரத்துல் மாஇதாவினுடைய 118வது வசனம். அன்றைய தொழுகை முழுக்க முழுக்க இந்த ஒரு வசனத்தை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது, அடுத்ததாக இந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணி கொண்டே இருப்பது. அந்த அளவுக்கு அந்த வசனம் மிக ஆழமான கருத்தை கொண்டதாக இருக்கிறது. அதுதான் இன் துஅதிபுஹும் ஃப இன்னஹும் இபாதுக் வ இன் தஃபிர் லஹும் ஃப இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், அந்த மக்களை நீ தண்டிப்பதாக இருந்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், அவர்களை நீ மன்னித்தால் நிச்சயமாக நீ அஸீஸாகவும் ஹக்கீமாகவும் இருக்கிறாய், நீ மிகைக்கக்கூடியவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறாய் என்ற இந்த வசனம்தான் அந்த இரவு தொழுகை முழுக்க ஓதப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். உண்மையில் இந்த வசனம் அருளப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அழுதார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த செய்தி இன் துஅதிபுஹும் ஃப இன்னஹும் இபாதுக் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அல்லாஹுடத்தில் கேட்கப்பட்ட ஒரு பிரார்த்தனையாகும். அவர்களை நீ தண்டிப்பதாக இருந்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், அவர்களை நீ மன்னிப்பதாக இருந்தால் நீ மிகைக்கக்கூடியவன் ஞானமிக்கவன். இது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்காக கேட்ட ஒரு துஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறக்கப்பட்டதும் தன்னுடைய இரண்டு கரங்களையும் இவ்வாறு ஏந்தி கொண்டு அல்லாஹுடத்திலே அழுகிறார்கள், கடுமையாக அழுகிறார்கள். அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத் என்று கடுமையாக அழுதார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஆறுதல் சொல்லுகிற வரைக்கும் அழுது கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனங்களை ஆழ்ந்து நோக்கி ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போலதான் சில மூத்த தாபிஈன்கள் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், அன்னையே ஹத்திஸீனா பி அஜபி ஷைஇன் ரஐதுஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பார்த்த மிக ஆச்சரியமான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டபோது அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். இந்த கேள்வி அவர்களை அழ வைத்தது. சற்று நேரம் அழுது மௌனமாக இருந்துவிட்டு சொன்னார்கள். ஒரு நாள் இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென எழுந்திருந்தார்கள். அப்போது நான் அவர்களை பார்த்தபோது அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா தரீனி அத அப்பதில் ரப்பி, ஆயிஷாவே என்னுடைய ரப்பை நான் வணங்கப் போகிறேன், என்னை விடு என்றார்கள். அப்போ ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், வல்லாஹி இன்னி லஉஹிப்பு குர்பக வஉஹிப்பு மா யஸுருக், யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடு நெருக்கமாக இருப்பதை விரும்புகிறேன், உங்களுக்கு எது மகிழ்ச்சி தருமோ அதுதான் எனக்கு விருப்பமானது என்று சொன்னதும் அல்லாஹுடைய தூதர் எழுந்து வலு செய்து தொழ ஆரம்பித்தார்கள். தொழ ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். ஹத்தா பல்ல ஹிஜ்ருஹு, அவர்களுடைய மடி நனைகிற அளவுக்கு அழுது கொண்டே இருந்தார்கள். மீண்டும் அழுதார்கள். பூமி நனைகிற அளவுக்கு அழுது கொண்டிருந்தார்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்வதற்கு வந்தார்கள். அப்போதும் அழுது கொண்டே இருந்தார்கள். உடனே கேட்கிறார்கள் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், தப்கி வகத கஃபரா அல்லாஹு லக மா தக்கதம மின் தம்பிக், உங்களுக்கு அல்லாஹு தஆலா முன் செய்த பாவங்களை எல்லாம் பின் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்திருக்கிற போது எதற்காக நீங்கள் இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என்று கேட்டு அழுகிறார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், லக்கத் நஸலத் அலைய லைல ஆயாதுன், இன்றிரவு எனக்கு சில வசனங்கள் அருளப்பட்டன, வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, அதை ஓதி அதை சரியான முறையில் சிந்திக்காமல் இருக்கிறவர்களுக்கு கேடுதான், அழிவுதான், வைலென்ற நரகம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சூரத்து ஆலி இம்ரானுடைய 190வது வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வஃத்திலாஃபில் லைலி வன்னஹார் என்று வரக்கூடிய இந்த வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ஆழ்ந்து படித்திருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதே போல அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஷையபத்தினி ஹூதுன் வ அஹவாத்துஹா கப்லல் மஷீப், நான் நரைப்பதற்கு முன்னால் என்னை சூரத்து ஹூதும்
அதனுடைய சகோதரிகளும் நரைக்க வைத்து விட்டன என்றார்கள். சூரத்து ஹூதினுடைய சகோதரிகள் என்றால் சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் முருசலாத், அம்மையத்தசா அலூன், இதம் சுக்குவிரத், இவைதான் ஹூத் என்ற சூராவினுடைய சகோதரிகள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னது. உண்மையிலே இந்த சூராக்களை படித்து பார்க்கும்போது இவை மறுமை பற்றி மிக ஆழமாக பேசக்கூடிய வசனங்களாகும். அந்த வசனங்களை படித்து, அந்த சூராக்களை படித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நரைத்து போய் விட்டேன் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆழமாக இவற்றை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல அவர்களுடைய தோழர்கள் சஹாபா பெருமக்களும் இந்த அல் குர்ஆனை படிக்கிற விஷயத்தில் மிகவும் ஆழ்ந்து சிந்தித்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி படிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற போது பார்க்கலாம். அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை படிக்க ஆரம்பித்தால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல், குறிப்பாக தொழுகையிலே தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அழுவார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்ன அதாப ரப்பிக லவாக்கி மா லஹு மின் தாஃபி என்கிற குர்ஆன் வசனம், நிச்சயமாக உன்னுடைய ரப்பின் வேதனை வந்தே தீரும், அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை என்ற அந்த வசனத்தை ஓதி ஓதி அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய சிறப்புகள் பற்றி பேசுகிற இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய தப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள். அதே போல உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ் என்கிற அந்த வசனத்தை ஓதுகிற போது அவர்கள் அழுவது பின்னால் இருக்கிறவர்களுக்கு கேட்கும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் தஹரத் குலூபுக்கும் மா ஷபிஅத்தும் மின் கலாம் ரப்பிக்கும், அதாவது உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்தால் அல்லாஹுடைய கலாம் உங்களுக்கு தெவிட்டாது என்று சொன்னார்கள். அதனால்தான் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிற போது அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய இரத்தம் முஸ்ஹபிலே தோய்ந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். இப்படி சஹாபா பெருமக்களை நாம் எடுத்து பார்த்தால் அவர்கள் குர்ஆனை ஓதுகிற போது ஆழ்ந்த சிந்தனையோடு அந்த கருத்துக்களை உள்வாங்கி ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று சலஃபு சாலிஹீன்களும் குர்ஆன் ஓதுகிற விஷயத்தில் அவ்வாறான ஒரு ஈடுபாட்டோடு ஓதி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. சயீது புனு ஜுபைர் அவர்கள் வத்தகூ யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் மறுமையிலே அல்லாஹின் பக்கம் மீட்டப்படுகிற அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்கிற வசனம், அல்லாஹின் பக்கம் நீங்கள் மீட்டி கொண்டு வரப்படுகிற அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்கிற வசனத்தை ஓதியவர்கள் சுமார் 20 தடவைகளுக்கும் அதிகமாக அதை திரும்ப திரும்ப ஓதினார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வாறு நிறைய சலஃபுகளுடைய வரலாற்றை படித்து பார்க்கிற போது குர்ஆனை ஆழ்ந்த உணர்வோடும் சிந்தனையோடும் அவர்கள் ஓதியிருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள், ஈமான் பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதை அதனுடைய அடையாளங்களை வைத்து உணரக்கூடிய ஒரு மனிதன் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி அந்த குர்ஆனை படிக்கிற போது நிச்சயமாக அவனுடைய ஈமான் புதுப்பிக்கப்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலான் அல் குர்ஆனுடைய மாதமாகும். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டதாக சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் இருக்கிறதே அது எத்தகையது என்றால் அதில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னா அன்ஸல்னஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, இந்த ரமலானுடைய இரவுகளிலே ஒரு பரக்கத் நிறைந்த, அருள் பாக்கியம் நிறைந்த ஒரு இரவில் தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னா அன்ஸல்னஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ரிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று சொல்கிறான். அந்த பரக்கத் நிறைந்த லைலத்துல் கத்ர் உள்ள இந்த ரமலான் மாதத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு மிக இறுக்கமானதாக அமைய வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒவ்வொரு ரமலான் இரவிலும் வருவார்கள், வந்து அவர்களோடு குர்ஆனை மீட்டுவார்கள். ஒரு தடவை வருவார்கள், ஒவ்வொரு ரமலானும் ஒரு தடவை வந்தார்கள். அவர்கள்
மௌத்தாகிற வருடம் இரண்டு தடவைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து குர்ஆனை முழுக்க மீட்டினார்கள் என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ரமலானிலும் நாம் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும், அதே போன்று குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனை படிப்பது நிச்சயமாக நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்குரிய மிக முக்கியமான ஒரு வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே இன்றைக்கு நாம் சந்திக்கிற நெருக்கடிகள் அனைத்திற்கும் காரணம் நாம் குர்ஆனை விட்டு தூரமாக இருப்பதுதான் என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்து தாஹாவிலே சொல்லும் போது வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தங்கா, யார் என்னுடைய திக்ராகி இந்த குர்ஆனை புறக்கணித்து வாழ்கிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நிச்சயமாக நாம் கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அது மட்டுமல்ல, மறுமை நாளையிலே இந்த குர்ஆனை கண்டு அதை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள், குர்ஆனை கண்டும் காணாமல் புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவான் என்று அதே அத்தியாயத்திலே சூரத்து தாஹாவிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர்களை நாம் குருடர்களாக எழுப்பும் போது அவர்கள் கேட்பார்கள், ரப்பிலி மஹஷர்தனி அஅமா வகத் குந்து பஸீரா, யா அல்லாஹ், நான் உலகத்தில் இருக்கும்போது தெளிவான பார்வை உள்ளவனாக இருந்தேனே, ஏன் என்னை நீ குருடனாக எழுப்பியிருக்கிறாய் என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், கதாலிக்க அதத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா, இப்படித்தான் உன்னிடம் நம்முடைய வசனங்கள் வந்தன, அதை நீ மறந்து விட்டாய். உலகத்தில் இருக்கும்போது அந்த வசனங்களை நீ உள்வாங்காமல், அந்த வசனங்களை பற்றி சிந்திக்காமல், அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை நீ மறந்து வாழ்ந்தாய். வகதாலிக்கல் யௌம துன்சா, அவ்வாறே இன்றைய தினம் நீ மறக்கடிக்கப்படுவாய் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகள், அதற்குரிய கண்ணியம், அதற்குரிய முக்கியத்துவம் ஒரு முஃமினால் கொடுக்கப்படவில்லை என்றால் வேறு யாரால் அது கொடுக்கப்படும் என்பதை முஸ்லிம்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே இந்த குர்ஆனை அவர் பேசுகிறார், இவர் பேசுகிறார், அதிலே விஞ்ஞானம் இருக்கிறது, அதிலே அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று பெருமை பேசுவதில் மாத்திரம் நன்மை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்து நஜ்மிலே சொல்லும் போது அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன், இந்த வேதத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள், இந்த வேதத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள், வத்தபஹகூன், பிறகு நீங்கள் சிரிக்கிறீர்கள், வலா தபுகூன், உங்களுக்கு அழுகை வருவதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது இந்த வேதத்தில் உள்ள செய்திகளை படிக்கிற போது ஒரு மூமினுக்கு அழுகை வர வேண்டும். அவ்வளவு அற்புதமான செய்திகள், எல்லா காலங்களையும் அறிந்த, சர்வ உலகங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் பேசிய வார்த்தைகள், இறுதி வேதமாக அருளிய இந்த வேதம், அதில் உள்ள கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே பெருமதியானவை, அதில் உள்ள ஒவ்வொரு ஹர்ஃபும் ஒவ்வொரு எழுத்துமே அர்த்தமுள்ளவை என்பதை நம்பக்கூடிய ஒரு மூமின் நிச்சயமாக அல் குர்ஆன் ஓதப்படுகிற போது அவனுடைய ஈமான் புதுப்பிக்கப்படாமல் இருக்கவே மாட்டாது. இந்த குர்ஆன் வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அப்ப மின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதஹகூன் வலா தபுகூன், இந்த குர்ஆனை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள், பிறகு நீங்கள் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு அழுகை வருவதில்லை என்று சொன்ன போது அதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் அந்த இடத்திலே தேம்பி தேம்பி அழக்கூடிய நிலையை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இன்று நாம் ஈமானிய வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமான் பலவீனம் அடைந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிட்ட அந்த அடையாளங்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு புரியும். எனவே நம்முடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டிய தேவை கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஈமானோடு தான் நாம் நம்முடைய ரப்பை சந்திக்க வேண்டும். அந்த ஈமானோடு ரப்பிடம் செல்லும் போதுதான் அவனுடைய அரசின் கீழ் நமக்கு நிழல் கிடைக்கும். சிராத் என்ற முடியை விட மென்மையான, வாளை விட கூர்மையான அந்த பாலத்தை நம்மால் கடக்க முடியும். கொடிய நரக நெருப்பிலிருந்து நாம் தப்பித்து சுவர்க்கத்திற்கு செல்ல முடியும். அங்கே நம்முடைய ரப்பை நாம் நேரடியாக பார்க்க முடியும். நாம் ஈமானோடு வாழ்ந்து மரணித்தால்தான் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஈமானை புதுப்பிப்பதற்கு, ஈமானை பலப்படுத்துவதற்கு ஷேக் அவர்கள் குறிப்பிடக்கூடிய முதலாவது காரணியாகிய ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை படித்து அதை
சிந்தித்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது என்ற அந்த அம்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.